குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு புதுசாக ஓட ஆரம்பிக்கிறவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எப்படி ஸ்டெப் போட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டெப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஓடுறவங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி ஓடுங்க. அதுக்கடுத்து ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள், திரும்ப ஒரு மூணு நிமிஷம் ஓடுங்க, திரும்ப வாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓடுறவங்க ஃபஸ்ட்டு ஸ்லோ ஜாக்கிங் போங்க. ஒரு மூணு நிமிஷம் ஜாக்கிங் பண்ணோம், அடுத்து லைட்டாக வாக் பண்ணோம், திரும்ப மூணு நிமிஷம் ஜாக் பண்ணோம், ஒரு நிமிஷம் வாக் பண்ணோம். அது மாதிரி கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், அது மாதிரி ஒரு 40 நிமிஷம் வரைக்கும், ஒரு 20 நாள் டார்கெட் வச்சுக்கோங்க. 20 நாள் 40 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ரன்னிங் போங்க. ஸ்லோ ரன்னிங்காக நம்ம என்ன சொல்லுவாங்க, ஜாக்கிங். இதே பொசிஷன் தான், ஸ்லோவாக அதே இடத்துல கால் ஸ்டெப்பு, அதே இடத்துல ஸ்லோவாக ரிலாக்ஸாக பேசிக்கிட்டே ஜாலியாக ஜாக் பண்ணி பழகுங்க. நம்ம ஒரு வண்டியை புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறோம், கொஞ்சமாக நம்ம இன்ஜினை செட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சமாக நம்ம உடம்பு வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடித்தவொடனே அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் போய்க்கலாம், ஈவெண்ட் போகலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரிங்களா? ஒரு 20 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஜாக்கிங் போனோம், 40 நிமிஷம் ஸ்லோ ஜாக்கிங் போனோம், அடுத்து 20 நிமிஷம் அப்டமன் ஒர்க் அவுட் பண்ணோம், புஷ்அப்ஸ் போட்டோம், புல்அப்ஸ் போட்டோம், ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணோம், அப்படியே ஒரு 20 நாள் ஒரு கண்டிஷனல் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. காலைல எழுந்திரிச்சோம், ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம், லைட்டாக வார்ம் அப் பண்ணோம், ஸ்லோ ஜாக்கிங் போனோம், அப்டமன் ஒர்க் அவுட் பண்ணோம், செஸ்ட் ஒர்க் அப்டமன் ஒர்க் அவுட் பண்ணோம், அப்பர் பாடி ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணோம், லெக்குக்கான லைட் ஓவராலாக ஒர்க் அவுட் பண்ணோம். அந்த மாதிரி கண்டிஷனலிங் ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஒரு 20 நாள் உடம்பை நல்லா செட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கடுத்து நம்ம ஈவெண்ட்டுக்கு போகலாம். படுத்து ஃபஸ்ட்டு நாள் எடுத்தோடனே நம்ம ஜோஸில் இன்னும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் கொண்டு வாங்க, நம்ம உடம்பை செட் பண்ணுங்கள். செட் பண்ணுற வரை இன்ட்ரெஸ்ட்டோட ஈவெண்ட்டுக்கு போகலாம், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.